இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்காக முதலை ஏரிக்கு வந்திருந்தோம். முதலை தெரியுதா? ஸோ மீனோட மூமெண்ட்ஸ் எப்படி வருது, ஃப்ராகை எப்படி துரத்துது, எப்படி மீனை பிடிச்சோம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, இது உங்கள் ஈஸி டு ஃபிஷிங் சென்னை. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு நம்ம வெக்டர் ப்ரோ வந்து முதலை ஏரின்ற ஒரு ஏரி சொல்லியிருந்தார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் முதலைங்க இருக்குது இதில். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரலோட சைஸும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த செடி வகைகள் இருந்தது. ஸோ அதனால் விரல்கள் வந்து அடிக்க ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் விராளுங்க வந்து எப்படி ஃப்ராகை துரத்துது, எப்படி வரும், எந்த மாதிரி தண்ணியில் மூமெண்ட்ஸ் தெரியும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும். உங்களுக்கும் அது மாதிரி நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நான் தண்ணிக்குள்ளே இறங்கலை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது முதல்ல ஏறின்றதுனால. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப அமைதியாக சாதாரண ஏரி மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் முதலையெல்லாம் பார்த்தோம். ஸோ போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் பார்த்தீங்கன்னா விக்டர் ப்ரோ வந்து ஒரு மீன் அடிச்சிட்டாரு. ஸோ நல்ல சைஸ் அது. இங்கே வந்து மீன் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் நல்லா கட்டையாக இருந்தது. அது எதனாலன்றது தெரியல. ஸோ இங்கே இருக்க முதலைங்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு ப்ராப்ளம் தரல என்னை பொறுத்தவரையிலையும். ஏன்னா அது அந்த பில்டிங் தெரிது பார்த்தீங்களா, அந்த மூலையாக தான் நிறைய இருக்குது. ஸோ அது நம்ம தண்ணியில் இறங்கினாலும் ஒன்றும் பண்ணலை. நிறைய பேர் வலையும் போடுறாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அதோட சுபாவம் வந்து மாறாதுல்ல. ஸோ நான் லாங்கில் தெரிந்து பாருங்கள் முதல்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு தாண்டி இருந்தது, பொறுமையாக போயிட்டு இருந்தது. அதை தான் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மீன் அடிச்சது, நல்ல சைஸு. ஓரளவுக்கு டீசன்ட் சைஸ் மீன். ஸோ நல்ல சைஸில் மாட்டியிருந்தது. இந்த ஊக் ரிமூவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்மேடில் பண்ணது இது. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த ரிவரோட கலக்கிற லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதலைங்க அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய முதலைகள் இருக்குது, நிறைய ரிவர்லேருந்து கனெக்ட் ஆகிறதுனால லேக்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சேஃப்டியாக போய் பிடிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்கன்னா அந்த லேக்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. மீன் மாட்டுதுன்ட்டு உடனே போயிடாதீங்க, நம்மளுக்கு வந்து நிறைய ஆபத்துகள் இருக்குது. ஸோ அதனால் சேஃப்டியாக போங்க. கூட ஒரு 2 பேர் 3 பேர் கூட கூட்டிகிட்டு போங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் எப்படி துரத்துதுன்றத தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ராக் வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ராகுக்கு பேக் சைடில் ஃப்ராக் வர மாதிரியே அந்த மீன் பின்னாடி வரும், கூம்பு வடிவத்தில் அந்த ஷேப் வரும். ஸோ அதை தெள்ள தெளிவாக காமிச்சிருப்பேன் பாருங்கள். தெரியுது பார்த்திங்களா, ஒரு கூம்பு மாதிரி வரும் பாருங்கள், ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ராக் வருது, அதுக்கு பின்னாடியே பாருங்கள். ஸோ அப்படி வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஜிக் பண்ணணும். அப்படி ஜிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக வந்தது, அதை பாருங்கள். நம்ம அப்போ நிறுத்தினா தான் அந்த ஃப்ராக் அடிக்கும். ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போயும் கேஸ்டிங் பண்ணிட்டு சும்மா கேஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்மளோட மீனோட ஆக்ஷனையும் நம்ம புரிஞ்சிக்கணும். பாருங்கள், மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசி படர்ந்து இருந்தது, மீனோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. அது பாருங்கள், சைட்லேருந்து போது பாருங்கள். இப்போ வந்து மீன் வந்து கிட்ட வந்து பயந்து போயிடுச்சு. அப்போனா வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ரிட்ரீவ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ரிட்ரீவ் பண்ணோன்னா மீன் பயந்து ஓடிடும். அதை பாருங்கள், ஓடிடுச்சு பாருங்கள்.
ஸோ அதை தான் ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன். ஸோ மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஃப்ராக் ஆக்ஷன் கொடுக்கணும். சில இடத்துல மீன் வந்து ஃப்ராக் வந்து வேகமாக வந்து அடிக்கும், சில சமயம் ஸ்லோவாக வந்து அடிக்கும், சில சமயம் ஜிக் பண்ணால் அடிக்கும். ஸோ அது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கணும். ஸோ அதுதான் இப்போ வந்து விக்டோர் ப்ரோ பண்ணுவார். ஒரு மீனை விட்டுருவார், அடுத்த மீனை பிடிச்சிருவார் பாருங்கள். ஸோ அதை அடிக்கிறதே நான் தெளிவாக காமிச்சிருக்கேன். ஓவர் சைஸில் இருக்க மீனுங்க வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே வந்து அடிச்சிரும். சில ப்ரில்லியண்ட்டு ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய அனுபவப்பட்டேன். ஸோ அங்கே மீன் பெறல்றதுனால விக்டர் ப்ரோ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணுவார் சேம் பிளேஸில். தேர்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா மீன் அடிச்சிரும். அது மிஸ் ஆனது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எதுனாலனா கொஞ்சம் பாசி படர்ந்து இருக்கிறதுனால அந்த பாசியோடு வந்து பிடிச்சிது, அதனால் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சரியான சைஸு. ஸோ மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பயணியர் யூஸ் பண்ணியிருந்தோம், ஸோ அதனால் அதை லாக் பண்ண முடியல எங்களால். அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி மீன் பெரலில் இடத்துல ட்ரை பண்ணியிருந்தார். சரியான சைஸ் மீன் மாட்டிக்கிச்சு. ஒரு கிலோ இருக்கும். பாசியில் போய் மாட்டதுனால எடுக்க முடியல, ஒரு ஜம்ப் பண்ணி தூக்கிட்டார். ஸோ நம்ம விக்டர் ப்ரோ கூட ஒரு சேனல் வச்சுருக்காரு, நீங்கள் ஏதாவது ஒரு டவுட்னா தாராளமாக அவரை கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த சேனலை பற்றி சொல்லியிருக்கேன், தட்டி தூக்கு மீன் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்காரு. நீங்கள் டவுட்னா கூட அவரை தாராளமாக நீங்கள் கேட்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ உங்களுக்கும் தேவைனா மறக்காமல் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம், விராலை பற்றி, கண்டையை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.